சரி, வள்ளி வணக்கம். நேத்ராவின் முதலாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வழிகாகி இருந்தன. அந்த பெறுபவர்களை அடிப்படையாக வைத்து பல மாணவர்கள் மாணவிகள் பல்கலைக்கழகம் செல்வதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார்கள், வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சில அதனை தவறவிட்ட மாணவ மாணவிகளும் இருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பல்கலைக்கழகம் செல்ல அனுமதி பெற்றவர்கள், வாய்ப்பு பெற்றவர்கள் அல்லது அதனை தவற விட்டவர்கள் தொடர்பிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்வதற்கு தான் தயாராக இருக்கின்றோம். அதற்கிடையிலே ஒரு அறிவித்தல் இருக்கிறது, அதனை உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். நூற்றாண்டை கடந்த ராகலை புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தின் வருடாந்த திருவிழா திருவிழாம் திருப்பலியும் திருச்சொரூப பவனியும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கூட்டு திருப்பலியாக இடம்பெறவிருக்கிறது. கொடியேற்றம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கிறது. ஆலய பங்கு தந்தை அருட்பணி லெனால்ட் விஜயரத்ன அடிகளார் தலைமையிலே தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த அறிவித்தலை உங்களுக்காக மீண்டும் நான் தருகின்றேன். நூற்றாண்டை கடந்த ராகலை புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தின் வருடார்ந்த திருவிழா திருப்பலி அதேபோல் திருச்சொரூப பவனியும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கூட்டு திருப்பலியாக இடம்பெற இருக்கிறது. கொடியேற்றம் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. ஆலய பங்கு தந்தை அருட்பணி லெனால்ட் விஜயரத்ன அடிகளார் தலைமையில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இப்போது நாங்கள் கலந்துரையாடல் பகுதிகளுக்கு வரலாம். இந்த அதாவது உயர்தர கல்விக்கு பின்பு, உயர்தர பரீட்சைக்கு பின்பு மாணவர்கள் எவ்வாறு தங்களை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவது என்பது தொடர்பான ஒரு ஆரோக்கியமான விடயத்தை அகில இலங்கை வையமிமை பேரவை முன்னெடுத்து வருகிறது, முன்னெடுக்க இருக்கிறது இந்த வருடத்திலும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எனவே அது தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அகில இலங்கை வையமிமை பேரவையினுடைய முன்னாள் தலைவர் திருவாளர் கே என் டீன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் சட்டத்தரணி எம்ஐஎம் நலீம் அவர்கள் அகில இலங்கை வையமை பேரவையினுடைய உயர்கல்விக்கான திட்டமிடல் பணிப்பாளராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற இருவருமே இங்கு இன்று வருகை தந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். சரி, இப்போது அகில இலங்கை வையமை பேரவை எடுத்துக்கொண்டால் இந்த சமூகத்திலே பல்வேறு சமூக சேவைகளை முன்னெடுத்து வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது, மக்களுடைய நலன் சார்ந்து. எனவே ஆரம்பத்தில் இந்த வையமே பற்றி, அகில இலங்கை வையமே பேரவையை பற்றி ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தந்தால் சிறப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அகில இலங்கை வையமே 1950 டாக்டர் எம்ஏ அசீஸ் ஆல உண்டாக்கப்பட்டது. அதில் முதலாவது நோக்கம்தான் கல்வி, வறுமையிலிருந்து சமுதாயத்தை வெளியெடுக்கிறது. இதுதான் அதோடு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி வொக்கேஷனல் ட்ரைனிங், ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், அதோடைய புறம் வந்தது நாங்கள் ஆன்டி ட்ரக் த ட்ரக் நியூஸ்னு சொன்ன வந்து நியூஸ் வந்துருக்கு. அதுக்காக வேண்டி நாங்களும் உலக யுஎன்னோடையும் சேர்ந்து அந்த ப்ரோக்ராமை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். ஆன்டி ட்ரக் ப்ரோக்ராம் ஜிஎஃப்ஏடிஎம்மோட சேர்ந்து அதை செஞ்சுட்டு போகிறோம். இப்போ அதில் எங்களோட பிரதான நோக்கம் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் தான் வறுமை கோட்டிலேருந்து மனுஷரை வெளியெடுக்கலுமான ஒரே ஒரு ஆயுதம்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதுவும் நெல்சன் மண்டேலா சொன்ன மாதிரி எஜுகேஷன் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் தேட் கேன் பி யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டு. ஸோ இந்த அடிப்படையில் நாங்கள் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதோடு இந்த வருஷம் ஏலெவல் ரிசல்ட்டும் அவுட்டாக இருக்கிறது. அவுட்டாக இருக்கிற நேரத்தில் பார்த்தா அந்த புள்ளி விவரம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. அதாவது 2,63,933 புள்ளிகள் செட் பண்ணாங்க எக்ஸாம். அதில் 1,60,66,938 புள்ளிகள் பாஸ் பண்ணாங்க. 63 வீதம் பாஸ் பண்ணி